ஹதீஜா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய வர்ணனம். ஹதீஜா நாயகி அல்லாஹு அக்பர். இன்றைய பெண்மணிகள், நம் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், பெண் பிள்ளைகள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு வரலாறு ஹதீஜா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் ஜால் அமீன் ஜா சாதிக், உண்மையாளர் வந்து விட்டார், நம்பிக்கை கூறியவர் வந்து விட்டார் என்றுதான் அழைப்பார்கள். அவர்கள் பயந்து கொண்டிருந்த நேரத்தில் நாயகமே உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு நபி, நான் ஈமான் கொள்கின்றேன் என்று முதலிலே ஈமான் கொண்டது இந்த உம்மத்திலே ஒரு பெண் தன்னுடைய அன்பு மனைவியை இழக்கிறார்கள். அதே ஒரு இடத்தில் எப்பேற்பட்ட துயரம்! இதைவிட ஒரு மனிதருக்கு துயரம் ஏற்பட வேண்டுமா? அண்ணலின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரத்தை போல எந்த மனிதரும் இந்த உலகத்தில் துயரத்தை கண்டதில்லை. It is not a religion only during the time of Prophet sallallahu alaihi wasallam. That's the religion which people can follow throughout the end of time. It can lead throughout the end of time. Many people can follow it. That's the speciality of the religion of Islam. Inna aynaya tanamani wala yanamu kalbi. Aisha nayi avargale ennudaiya kangal thoongugindrade thavare ennudaiya kalbu thoongavillai. Sallallahu alaihi wasallam udaiya hadith. Sallallahu alaihi wasallam udaiya kalb sada Allahudaiya thodarvile irundu kondirukkum. நமக்கு தான் கஃப்லத், சாதாரண மனிதர்களுக்கு தான் மறதி, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறதி கிடையாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண மனிதர் என்ற அகீதாவில் இருந்தால்தான் இதுவெல்லாம் நம்ப முடியாது. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அல்லாஹ் எந்த கண்ணை கொண்டு பார்க்க சொன்னானோ அந்த கண்ணை கொண்டு நாம் பார்ப்போம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் எந்த கண்ணை கொண்டு பார்த்தார்களோ அந்த கண்ணை கொண்டு நாம் பார்ப்போம். நம்முடைய உத்தம இமாம்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த கண்ணை கொண்டு பார்த்தார்களோ அந்த கண்ணை கொண்டு நாம் பார்ப்போம். புராக் என்ன ஒரு வாகனம்? புராக், புராக் என்று சொன்னால் அது அரபி வார்த்தை பர்க்கு என்ற அரபி வார்த்தையில் இருந்து, பர்க் என்று சொன்னால் மின்னல். புராக் மின்னல் வேகத்தில், மின்னலை விட அதிக வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு வாகனம். அது துனியாவுடைய வாகனம் அல்ல, அது சொர்க்கத்தின் வாகனம். புராக்கும் 100, ஜிப்ரீல் அலி இஸ்லாமும் 100, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 100. இது நூறாணியத்தான பயணம், இது நூறாணியத்தான பயணம். புராக்கு செல்லும் வேகம் ஒரு மாபெரும் வேகம், அதை நம்மால் கணக்கிட முடியாது. நபிமார்களுடைய உடலை உண்ணுவதற்கு அல்லாஹ் மண்ணிற்கு ஹராமாக்கியுள்ளான். நபிமார்கள் கபரிலே ஹயாத்தாக இருக்கிறார்கள். ஹயாத்து நபி அவர்கள் மதினாவில் வீட்டில் இருக்கிறார்கள், உயிருடன் வீட்டில் இருக்கிறார்கள். நாம் சொல்லக்கூடிய சலாமிற்கு பதில் அளிக்கிறார்கள். உள தூய்மை உடன் சென்ற வலிமார்களுக்கு அந்த பதில் சலாமின் சத்தம் கேட்டது. மக்கள் எந்த காதல் கொண்டார்களோ அந்த காதலை கல்வியில் சுமந்து மதினா முனவ்வராவில் சென்று அஸ்ஸலாமு அலைக யா சையீதி யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி பார்த்தால் பதில் சலாம் உங்கள் காதுகளில் விழும். அல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகாமை அல்லாஹ் உயர்த்தி காட்டுகின்றான். அனைத்து நபிமார்கள், அனைத்து ரசூல்மார்கள் அத்துணை பேரும் ஜெருசலத்துக்கு வந்து விட்டார்கள், அத்துணை பேரும் பைத்துல் மக்தீஸுக்கு வந்து விட்டார்கள்.